உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பாகுபலி என்ற வரலாற்று படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்தவர் இயக்குனர் ராஜமௌலி. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இரண்டு பாகங்களாக வெளியாகியிருந்தது. மேலும் படம் எவ்வளவு பெரிய வசூலை அள்ளியது என்பது இன்னும் பலருக்கும் நினைவிருக்கும். 2000 கோடிக்கு மேல் வசூலீட்டிய முதல் தென்னிந்திய படம் என்கிற சாதனையை பாகுபலி செஞ்சிருந்தது. இதனால் இவரை இந்திய சினிமாவை கொண்டாடும் அளவிற்கு முக்கிய இயக்குநராக பலம் வருகிறார் ராஜமௌலி. இவர் ஜூனியர் NTR ராம் சரண வச்சு RRR படத்தை இயக்கிட்டு அண்மையில இந்த படத்தில் தமிழ் நடிகர் சமுத்திரகனியும் நடிக்க உள்ளார் என தகவல் வெளியாகியிருந்தது. அதைத் தொடர்ந்து பாலிவுட் நடிகை ஆலியா பட் இணைந்ததாக தகவல் வந்தது. தற்போது பாலிவுட் சினிமாவின் பிரபல நடிகர் அஜய் தேவ்கன் இந்த படத்தில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த படமும் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு வருது. இவர் அடுத்து யாரை இயக்குவார் என எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கு. ராஜமௌலி சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரு. அவரிடம் தமிழ் சினிமாவில் ரஜினி அல்லது கமல் யாரை இயக்க ஆசை என கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில், சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்கனவே இவரிடம் கதை இருக்காம். தற்போது சூப்பர் ஸ்டார் முருகதாசின் இயக்கத்துல நடிக்க இருக்காரு. இதை தொடர்ந்து ராஜமௌலியின் படத்தில் இணையும் வாய்ப்பு இருக்காம். இவர்கள் மட்டும் இணைந்தால் இந்திய சினிமாவின் மிக முக்கிய படம் இதுவாகத்தான் இருக்கும். தமிழ் சினிமாவின் வசூலில் யார் நம்பர் 1 என்ற போட்டி நீண்ட வருடங்களாகவே நடந்துட்டு வருது. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அடுத்த இடம் யார் என்பதுதான் போட்டியாக இருந்தது. ஆனால் தற்போது சூப்பர் ஸ்டாரே தல தளபதிக்கு கீழ்தான் தமிழகத்தில் என்று ஒரு சிலர் பேசிட்டு வராங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு வசூல் தமிழ்நாடு மட்டுமில்லை, உலகம் முழுக்க இருக்கு. அதனால் அவரின் வசூல் சாதனையை யாரும் தொட முடியாது. ஆனால் அவருக்கு அடுத்து பல சாதனைகளை நிகழ்த்துபவர் தளபதி விஜய். இவருக்கு தற்போது உலக அளவில் மார்க்கெட் உயர்ந்திருக்கு. இவரின் படங்களுக்கு எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இருக்கு. தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படம் முடிந்து இவர் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்று பலராலும் பேசப்பட்டு வந்தது. தளபதி விஜய்க்கு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸை திருப்திப்படுத்த படி கமர்ஷியல் படம் நடிக்க வேண்டும் என்று விருப்பமாம். ஆனால் தொடர்ந்து சமூக கருத்துக்கள் கொண்ட படங்களில் நடிச்சிட்டு வராரு. அட்லி படமே அப்படித்தான் இருக்கும் என்றாலும் BC இறங்கி அடிக்க வேண்டும், அதனை போல ஒரு இயக்குநருக்காக காத்துட்டு இருக்காராம். அப்படி இருக்க சிறுதை சிவாவும் விஜய்க்காக 2-3 கதைகளை தயார் செஞ்சு வச்சிருக்காராம். அதை அவரே சில பேட்டிகள்ல கூறியிருக்காரு. அதனால் எப்போது வேண்டுமானாலும் இந்த கூட்டணி இணைய வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுது. தளபதி விஜய் தற்போது ஒரு மாசான முடிவை எடுத்திருக்காரு. வருடத்திற்கு 2 படங்கள் கொடுப்பது என்று ஏற்கனவே அப்படித்தான் கொடுத்து வந்தாலும் கடைசியாக சில வருடங்களில் ஒரு படம் மட்டுமே கொடுக்க முடிந்தது. அதனால் 2020 2 படங்களை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே 5 இயக்குநர்கள் கதையை சொல்லி காத்துட்டு இருக்காங்க. எல்லா கதையும் பிடித்திருக்கிறதால முதலில் எந்த கதையை தேர்வு செய்வது என்பதை யோசிச்சுட்டு இருக்காங்களா? சிவாவும் விரைவில் இணைவார் என தெரியுது. வீரம் படத்தில் வசனம் எழுதிய பரதன் தான் பைரவ படத்தை இயக்கியிருந்தாரு. தளபதிக்கு வீரம் படத்தின் வசனங்கள் பிடித்ததாலேயே அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைத்ததாக தகவல் வந்தது. கார்த்திக் நரேன் ஒரு காதல் கதையை சொல்லி இருக்காராம். இதனால் ஒரு ரொமான்டிக் படத்தையும் தளபதியிடமிருந்து எதிர்பார்க்கலாம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.